வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிறுநீரக கற்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து எதனால் வருது, வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடுத்தது வந்திருக்கிறவங்க எப்படி எதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாங்க, பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சிறுநீரகத்தில் கல் வருது அப்படின்னா எதனால் வருது அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு மூணே மூணு காரணம் தான். என்ன? ஒன்று, தண்ணி கம்மியாக குடிக்கிறது, முக்கியமான பிரச்சனை இது. அதுக்கு அடுத்தது வந்து யூரின் எப்போ போகணும்னு தோணுதோ போயிடணும். வேலை சம்மந்தம் அது இதுன்னு ஏதாவது நினச்சிக்கிட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இது ரெண்டாவது. மூணாவது வந்து செரிமானத்தில் சில தடைகள், அதாவது சரியாக செரிமானமாகி சத்துக்கள் சரியாக பிரிஞ்சு செதைஞ்சு போகாமல் இருக்கிறது, இது மூணும் தான். இது இல்லாமல் இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா மூச்சு நிலை கம்மியாக இருக்கிறது, இவ்வளோதாங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம். தண்ணி குடிக்கிறது பற்றின வீடியோ, தண்ணி எவ்வளோ குடிக்கணும், எப்படி குடிக்கணும், ஒரு நாளைக்கு என்னென்ன மாதிரி உள்ளவங்க எவ்வளோ குடிக்கணுங்கிறத வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கான பதிவு ஒன்று போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை மேலேயும் தர்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், பார்த்துக்கோங்க. தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம் இல்லையா. இப்போ நம்ம எல்லா வகையான உணவுகள் எல்லாமே சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்றது செரிச்சு ரத்தத்துக்கு போயிடுது, அதில் எல்லா வகையான உப்புகள் எல்லாமே அதில் இருக்கும் இல்லையா. அதில் எதது தேவையில்லையோ அதை வந்து கிட்னி பிரித்து வெளியில் தள்ளணும். அந்த நெஃப்ட்ரான் பிரித்து அந்த கிட்னியோட அந்த அடுத்த பாகத்துக்கு அனுப்பிடுச்சு, அங்கே தண்ணி, அதாவது நம்மளோட சிறுநீரகம் தேங்கியிருக்கும், அதிலிருந்து கீழே போகணும். அப்போ ரொம்ப தண்ணி கம்மியாக குடிக்கிறப்ப நான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக போய் ரொம்ப அடர்வான அந்த உப்புகளோடு ஆன தண்ணி இருக்கிறப்ப அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சின்னதாக எங்காவது இடத்துல ஒன்று படிஞ்சிட்டுனா போதும், அது மேலே போய் ரொம்ப வேகமாக வாட்டர் வால் ஃபோர்ஸஸ்னு ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு பொருள் மேலே, பெரிய பொருள் மேலே சின்ன பொருள்கள் போய் வேகமாக ஒட்டிக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபோர்ஸோட அதில் என்ன ஆகுதுன்னா இந்த சின்ன துகள் மேலே இன்னொரு துகள் போய் ஒட்டாரும், இப்படியே அந்த உப்பு என்னவோ அதெல்லாம் வந்து அப்படியே சேர்ந்து ஒட்டி அப்படியே கல்லாக மாறுறது தான் இதோட பிரச்சனை. தண்ணி நிறையா குடிச்சதுங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் உடம்புல நீங்கள் சாப்பிட்ட அளவு அவ்வளோ தான், அந்த உப்புக்கள் அவ்வளோ தான் இருக்கும், அது அப்படியே ஒரு 3 லிட்டர் தண்ணியில் கரைக்கிறீங்க. இப்போ வெறும் 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சா எப்படி இருக்கும், திக்காக இருக்கும். 3 லிட்டர் தண்ணியில் கரைச்சிங்கன்னா டைலூட்டாக இருக்கும். அப்போ அது எங்கேயும் படிக்கிறதுக்குள்ளே அது அதிகமாக யூரின் வரும்ன்றீங்க, யூரின் போயிடுவீங்க, உடம்புலேருந்து வெளில போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 3 முறை யூரின் போகிறதுக்கும் 5 முறை 6 முறை யூரின் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ பிரிக்கப்படுது, வேகமாக வெளியேற்றப்பட்டுடுது, இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ தண்ணி நிறையா குடிங்கிறது தான் முக்கியம். அப்போ தண்ணி நிறையா குடிக்காமலுக்கு கண்டிப்பாக சிறுநீரகத்திலையோ நம்ம அதோட யூரினரி பிளாடர்லேயோ கற்கள் வரும், அவ்வளோதான். அப்போ தண்ணி நிறையா குடிச்சிக்கோங்க. நிறையாங்கிறது எவ்வளோது, அதை வந்து அந்த பதிவில் அதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதான் சரியாக இருக்கும். ஒன்று, அடுத்தது செரிமான குறைபாடு. சார், சரியாக செரித்து சரியாக பிரிஞ்சலாம் சத்துக்களாக போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் அவ்வளோ தூரம் வராது, கழிவுகள் அதிகமாக தள்ள வேண்டிய விஷயம் இருக்காது. அது முழுமையாக செரித்து உடம்பு எடுத்துக்க முடியாமல் போகிற விஷயங்கள், பிளட்டுக்கு தேவையில்லைங்கிறத தான் அதிகமாக அனுப்பிட்டுருக்கோம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கற்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ செரிமானத்தையும் நம்ம சரி பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது யூரின் எப்போ வருதோ போயிடணும். யூரின் போகுங்கிறது எண்ணம் நமக்கு எப்போ தோணுதோ உடனே போயிடணும். அப்படி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து தண்ணி குடிச்சிருவோம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அடுத்தடுத்தது போகிறப்ப அது பாட்டு கரைஞ்சி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அந்த பிளாடரில் வந்து யூரின் அப்படியே நிற்கிது. ஒரு நிலையில் என்ன பண்ணோம், ரொம்ப நேரம் இருக்குது, ஆக 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 அப்படியே அதில் உள்ளது எதெல்லாம் படிமானம் ஆக முடியுமோ ஆகிறது நம்ம டைம் கொடுக்குறோம், டைம் கொடுக்கக்கூடாது. அது நினச்சா முடி ஃபுல்லாகச்சா அந்த ஃபீலிங் வந்துச்சா உடனே தள்ளி விட்டுருணும். அந்த ஃபீலிங், அதாவது யூரின் போகணுங்கிற ஃபீலிங் 2 டைத்தில் நம்ம கொடுப்போம். சிலருக்கு வந்து அடிக்கடி யூரின் போகிற ஃபீலிங் கொடுக்குறவங்களை கவனிச்சு பாருங்க, தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு அங்கே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் பிளாடர் உடனே நமக்கு தலையை தட்டும், ஏ யூரின் போயிடு அப்படின்னு தட்டும், சொல்லும். கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் அதையும் மீறி விடுறப்ப தான் அந்த கல் வருது. சார், ரைட். இப்போ இந்த கல் வருவதற்கான காரணம் பார்த்தா இது இல்லாமல் நம்ம செஞ்சுக்கணுங்கிறது, தண்ணி ஜாஸ்தியாக குடிச்சிக்கணும், அடுத்தது யூரின் எப்போ வருதோ போய்க்கணும், செரிமானத்தை சரியாக வச்சுக்கணும், செரிமானத்திற்கான யோகாசனங்கள் அப்படிங்கிறத வந்து பதிவு விட்டுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி பண்ணால் மூச்சு நிலை குறைஞ்சாலும் நம்ம கிட்னி என்ன பண்ணணும்னா அந்த வேறு வழி இல்லை, ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னா அதோட வேலையிலேருந்து என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற தண்ணியிலேருந்து ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பிரித்து ஆக்சிஜனை பிளட்டில் சேர்க்கும். ஸோ அந்த வேலையை பார்க்கும் சமயத்தில், ரொம்ப அவசியமான நேரத்தில், அப்பயும் அந்த கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால்
இதெல்லாம் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. சரி, இதில் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அறிகுறிகள் கல் இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் தெரியும் நமக்கு அப்படின்னா, ரெண்டு இடுப்பு பின்பக்கம் இடுப்புக்கு மேலே ரெண்டு பகுதியிலையும் வலி இருக்கும், அடுத்து அடிக்கடி ஃபீவர் வரும், அதுக்கடுத்து யூரின் போகும் போகிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும், யூரின் போனால் சிலருக்கு கலராக அப்படியே ஸ்மெல்லோடு வரும், அதுக்கடுத்து சிலருக்கு அதிக நிலைக்கு போனவங்களுக்கு யூரினில் பிளட்டு கூட வரும், கலந்து வரும் இது மாதிரி. அடுத்தது யூரின் போனப்புறம் வலிச்சிச்சுன்னா பிளாடரில் கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூரின் போகிறப்ப தெரியாது பெரிய கல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது போனப்புறம் பிளாடர் சுருங்குது இல்லையா, அப்போ வந்து அந்த கரடு முரடாக இருக்கக்கூடிய கற்கள் மேலே அது படுறப்ப குத்துறப்ப வலி, அது மாதிரி வலி வர்றது. சின்ன கற்களாக இருந்தால் அந்த டியூப் யூரின் ட்ராக் இருக்கு இல்லையா அதில் வந்து அடைச்சிக்கும், அடைச்சிக்கிட்டுனா வர வலி, இப்படி அந்த வலிகள் அந்தந்த ஏரியாவுக்குள்ள வலி தெரிகிறது. இதெல்லாம் தான் அதோட அறிகுறிகள்னு வச்சுக்கோங்கண்ணே. இந்த அறிகுறிகள் வந்துருச்சுனாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கையா இல்லையான்னு கூட பார்க்க வேணாங்க. இணையரக கற்கள் இருக்குது அப்படின்னு ஒரு அறிகுறி இருந்துருச்சுனாலே நீங்கள் அதை எப்படி சரி பண்ணிக்கிறாங்களே வழி நீங்கள் வந்துடலாம், அதுக்கு போய் நீங்கள் போய் பார்த்துட்ருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது ஒன்றும் சைட் எஃபெக்டோ பிரச்சனைக்குரிய விஷயமோ கிடையாது, இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம். அதனால் தைரியமாக நீங்கள் பாட்டு ஒரு வாரம் அதை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறத. சரி, இப்போ சிறுநீரகத்தில் கல் இருக்குதுன்னு நம்ம மனசில் பட்டுடுச்சு, அதற்கான வழிகள் அறிகுறிகள் இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சின்ன விஷயந்தாங்க, நெறிஞ்சி முள்ளுன்னு ஒரு முள், சின்ன முள்ளை காலில் குத்தும், தரையில் கிடக்கும் காலில் குத்தும், அதோடய இலை இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க, அதை ஒரு அரைச்சி விழுதா ஒரு 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க, குழ குழன்னு ஒரு 50, அதோட 50 மில்லி பசும் தயிர் ரெண்டத்தையும் சேர்த்து கலக்குங்க, 100 மில்லி ஆயிடுச்சா கலக்கிட்டு டெய்லி ஒரு வாரம் விடியல் காலையில் ஒரு வாரத்தை கண்டினியூவாக குடிச்சு பாருங்கள், டோட்டலாக இந்த கற்களை வெளில தள்ளிவிடுங்க அவ்வளோதான். அதோட சேர்த்து இவங்க என்ன பண்ணணும், இந்த நீர் காய்கறிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுலேயே நீர் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப இதாகும் ஒன்று. அடுத்தது இது வாழைத்தண்டு இது மாதிரி உணவுகள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். சிறுநீரக பிரச்சனைகளுக்கான முத்திரைகள்னு ஒரு பதிவு கொடுத்துருப்பேன், அந்த முத்திரைகளையும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்படி செய்து சிறுநீரக கற்கள் என்ற பிரச்சனைகள் வராமலும் வந்திருந்தாலும் அதை சரி செய்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.